ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கு, ஹெசபல்லா இஸ்ரேலின் பொதுமக்களை காயப்படுத்தினால் அதற்கு பல ஆயிரம் மடங்கில் ஹெசபல்லாவுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என்று அபிஷியலி இஸ்ரேல் இன்று அமெரிக்காவுக்கு சொல்லிவிட்டது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட், இஸ்ரேல் மிலிட்டரியின் தலைவர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெர்சி ஹலேவி, இரண்டு பேருமே திடீரென ஈரானுக்கும் சரி ஹெசபல்லாவுக்கும் சரி நேரடியாக மிகவும் கடுமையான எச்சரிக்கைகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் சொல்லியிருக்கிறாரு, நாங்க ஹெசபல்லாவுடன் ஒரு முழுமையான போரை விரும்பவே கிடையாது. ஆனா அதுக்காக நாங்கள் எங்கள் பொதுமக்களை பாதுகாக்க மாட்டோம் என்று அர்த்தம் கிடையாது. கேலண்ட் சொல்றாரு, லெபனன் ஒரு அண்டை நாடு என்ற முறையில் நாங்கள் லெபனன் நாட்டுடனோ அல்லது லெபனான் இராணுவத்துடனோ ஒரு போரை தொடங்க விரும்பவில்லை. ஆனால் லெபனானில் இருக்கும் ஹெசபல்லா தீவிரவாத குழுவின் தலைவர் நஸ்ரல்லா லெபனான் மக்களையும் லெபனான் நாட்டினையும் மொத்தமாக அழிக்க காரணமாகி விடுவார் என்று கேலண்ட் இன்று எச்சரிக்கை கொடுத்துள்ளார். அதோடு விடலாம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். கேலண்ட் சொல்றாரு, லெபனானுக்கு எப்படிப்பட்ட அழிவு வரும் என்று இவர்கள் யாருக்குமே தெரியாது. நீங்க பாருங்க, நேற்று காலையில இந்த நஸ்ரல்லா ஹெசபல்லா உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஹெசபல்லா தீவிரவாதிகளுக்கும் அவர்களை சார்ந்த மக்களுக்கும் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்கிறார். அதுல சொல்றாரு, நாங்கள் தாக்குவோம், இஸ்ரேலின் டெலவியூ நகரத்தை அழிப்போம் என்றும், ஈரானும் தாக்கும் ஆனால் அது எப்போது என்று சொல்ல முடியாது, ஆனால் தாக்குவோம் அப்படின்னு பேசியிருந்தார் இந்த ஹெசபல்லா. இஸ்ரேல் என்ற ஒரு மொத்த நாடுமே அமெரிக்காவின் பேச்சை கேட்டு தானாகவே தாக்குதலை தொடங்காமல் எதிரியாகிய ஹெசபல்லா தாக்கினால் லெபனான் எப்படி அழிக்கப்படும் என்பதை இவர்கள் யாராலுமே இமேஜின் செய்ய முடியாது என்கிறார் கேலண்ட். மொத்த லெபனானின் அழிவுக்கு ஹெசபல்லா காரணமாகலாம் என்ற மிகப்பெரிய எச்சரிக்கை இன்னைக்கு கேலண்ட் கொடுத்திருக்கிறார். என்ன கேட்டீங்கன்னா, இது அமெரிக்காவுக்கே இஸ்ரேல் கொடுத்த எச்சரிக்கை. லெபனான் என்பது அமெரிக்கா கட்டி எழுப்பிய ஒரு நாடு. சிவில் வார் முடிந்த பிறகு ஹெசபல்லா தீவிரவாதிகளுக்கு எதிராக பல வருடங்களாக போராடி அமெரிக்கா பாதுகாக்கும் நாடுதான் லெபனான். இந்த அமெரிக்காவுக்கு இந்த ஹெசபல்லா பற்றி நன்கு தெரியும். அதனால் தான் முடிந்த அளவுக்கு இஸ்ரேலின் லெபனான் மீதான தாக்குதலை தடை செய்ய அமெரிக்கா முயற்சிக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, ஈரான் தாக்காமல் இருந்தாலும் ஹெசபல்லா இஸ்ரேலின் டெலவியூ நகரத்தின் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியை தாக்கும் என்று செய்தி வெளிவந்துள்ளது. இஸ்ரேலின் உளவு நிறுவனத்தின் கணிப்புப்படி ஹெசபல்லாவின் ஆர்மி சீஃப் கொல்லப்பட்டதற்காக பழிவாங்கும் எண்ணத்துடன் அந்த தாக்குதலை மொத்தமாக திட்டமிட்டு எக்ஸிக்யூட் செய்த அமைப்பாக ஹெசபல்லா கருதக்கூடிய ஐடிஎஃப் அல்லது மொசாட் என இரண்டு அமைப்புகளின் ஹெட் ஆபீஸ் இஸ்ரேலின் டெலவியூ நகரத்தில் உள்ளது. எனவே ஹெசபல்லா இஸ்ரேலின் மொசாட் அல்லது ஐடிஎஃப் அமைப்புகளின் கட்டிடங்களை குறிவைத்து தாக்க திட்டமிடுவதாக இருந்தால் ஹெசபல்லா மொத்தமாக அழிந்துவிடும் என்பது கேலண்டின் ஆர்கியூமெண்ட். அதுக்கு காரணம் இருக்கு. அவர் அதோடு விடல. கேலண்ட் சொல்றாரு, இந்த போர் தொடங்கி இதுவரைக்கும் ஹெசபல்லா ஒரு ராக்கெட்டை கூட துல்லியமாக அவர்கள் குறிவைத்த இஸ்ரேலின் பகுதியை தாக்க முடியவில்லை. அவர்கள் குறிவைப்பது ஒரு டார்கெட், ஆனால் அவர்களது ராக்கெட் விழுவது இன்னொரு இடத்தில். அன்று கோலன் ஹைட்ஸ்ல விழுந்த ராக்கெட் கூட ஏவுகணைகள் கூட அப்படி விழுந்த ஏவுகணைகள் தான். எனவே டெலவின் நகரம் அதிகமான பொதுமக்கள் வாழக்கூடிய இடம், அதிகமான நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம், அதிகமான இன்னோவேஷன் நடக்கக்கூடிய இடம், மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட், மோஸ்ட் டெக்னாலஜிக்கல் பார்க் கன்சிஸ்டிங் சிட்டி. எனவே அவர்கள் மொசாட் அல்லது ஐடிஎஃப் கட்டிடங்களை குறிவைத்து தாக்க முயற்சி செய்து குறி தவறி ஒரு இஸ்ரேல் சிட்டிசன் கொல்லப்பட்டாலும் ஹெசபல்லாவுக்கு எவ்வளவு பெரிய அழிவு வரும் என்பதை யாராலுமே யோசித்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அழிவாக இருக்கும் அப்படின்னு கேலண்ட் சொல்றார். அது இந்த போரில் சம்பந்தமில்லாத லெபனான் நாட்டினையும் அழிக்கும் என்று கேலண்ட் பேசியுள்ளார். இது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை. நீங்க பாருங்க, இந்த நஸ்ரல்லாவும் சரி ஈரானும் சரி தாக்குவோம் தாக்குவோம் என்று பூச்சாண்டி காட்டுவது இஸ்ரேலிடம் செல்லுபடியாகாது. ஏனென்றால் இஸ்ரேலின் மொத்த மிலிட்டரி இதற்கு தயாராவதும் தாக்குதலுக்காக ஆயத்தமாக டாப் அலர்ட்டில் இருப்பது மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு பிரச்சனை. இவர்கள் தாக்குவோம் தாக்குவோம் என்று தொடர்ந்து பூச்சாண்டி காட்டும் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலின் பொருளாதாரம் சுருங்க ஆரம்பிக்கிறது, பங்குச்சந்தை சரிகிறது, இஸ்ரேலின் கரன்சி வேல்யூ சரிகிறது, முதலீடுகள் ஒதுக்கி வைக்கப்படுகிறது, வெளிநாட்டு நிறுவனங்கள் அவர்களது திட்டங்களை நிலுவையில் வைக்கிறார்கள் அல்லது திட்டங்களை மாற்றுகிறார்கள், ஏர்போர்ட்ஸ் மூடப்படுகிறது, விமானங்கள் கேன்சல் செய்யப்படுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலின் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது.
இதை இஸ்ரேலால் அதிக நாட்கள் பொறுத்து கொள்ள முடியாது என்பது அமெரிக்காவுக்கே நன்கு தெரியும். அப்படியானால் இஸ்ரேல் அமெரிக்காவிடம் தெளிவாக சொல்லிவிடும், நீ தாக்காத தாக்காதேன்னு சொல்லுற, அவன் இந்தா வர்றேன் வர்றேன் சொல்லுறான், என்னுடைய மொத்த பொருளாதாரமும் சரிந்த பிறகு என்ன பண்ணுறது? எனவே ஹெசபல்லாவுக்கு சரியான அடி கொடுக்கவில்லை என்றால் சரியாகாது என்ற செய்தியை இஸ்ரேல் கண்டிப்பாக தற்போது அமெரிக்காவிடம் சொல்லிவிட்டது. எனவேதான் கேலண்ட் இன்று இப்படி வெளிப்படையாக பேசுகிறார். இஸ்ரேல் மிலிட்டரி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெர்சி ஹலேவி இன்னைக்கு சொல்றாரு, இஸ்ரேலால் இஸ்ரேலின் ராணுவம் மற்றும் விமான படையால் யாராலையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு வேகமாக தாக்க முடியும். அது எங்க யாராக இருந்தாலும் இஸ்ரேலால் தாக்க முடியும். அது லெபனனாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், ஏன் மிடில் ஈஸ்டாக கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. யாராக இருந்தாலும் இஸ்ரேலால் வேகமாக தாக்க முடியும், அதற்கு இஸ்ரேல் தயாராக உள்ளது அப்படின்னு இன்னைக்கு வெளிப்படையாக பேசியுள்ளார். அவர் மிடில் ஈஸ்டாகவும் இருக்கட்டும்னு பேசும்போது அதை யாரு எல்லாமோ குறிக்கும் மழை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ஈரானை கிடையாது. சவுதி அரேபியா ஈரானை இன்று பெரிய அளவில் எச்சரித்துள்ளது. சுயநல எண்ணங்களோடு மொத்த அரபு நாடுகளையும் ஒரு போருக்குள் இழுக்க முயற்சிப்பதாக ஈரானை சவுதி அரேபியா கண்டித்துள்ளது, எச்சரித்துள்ளது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் காமேனி அவர் இரண்டாம் உலக போர் காலத்தில் ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லருக்கு ஒப்பிட்டு பேசியுள்ளார் சவுதியின் கிங். இது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு பெரிய போர் சூழலில் ஈரானுக்கு ஒரு பெரிய அடியாக இடியாக விழுந்துள்ளது. கண்டிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர் ஹானியேவை ஈரானுக்குள் வைத்துக் கொண்டிருக்க கூடாது என்றும் அது ஈரானை அவமதிப்பதற்கு சமம் என்றும் சவுதி பேசியிருந்தாலும் அதற்காக மொத்த அரபு நாடுகளையும் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி ஒரு பெரிய போரில் ஈரான் இழுக்க முயற்சிப்பது தண்டனைக்குரிய தவறு என்று சவுதி கிங் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரானுக்கு வந்திருக்கக்கூடிய திடீர் ஆப்ப பாத்தீங்களா, ஈரான் இந்த வார இறுதியில் இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் ஒன்று கூட்ட திட்டங்களை செய்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஈரானுக்கு ஒரு பெரிய ப்ளோ. அது மட்டுமல்ல, ஈரானுக்குள்ளேயே ஈரானின் சுப்ரீம் லீடருக்கும் புதியதாக பதவியேற்ற பிரசிடென்ட் இவர்கள் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்துள்ளதாக ஒரு பெரிய செய்தி வெளியாகியுள்ளது. புதிய பிரசிடென்ட் இஸ்ரேலை தாக்குவதற்கு எதிராக குரல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இஸ்ரேல் ஹெசபல்லா மற்றும் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய எச்சரிக்கையில் இருக்கு. டிஃபென்சிவ் அஃபென்சிவ் தற்பாதுகாப்பு தாக்குதல் என இரண்டு முறைகளிலும் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது தரைப்படையாக இருந்தாலும் விமானப்படையாக இருந்தாலும் இஸ்ரேல் போர் என்ற அடிப்படையில் தாக்க ஆரம்பித்தால் நான் சொல்றேன் யாராலையுமே பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு இன்று இஸ்ரேல் மிலிட்டரி சீஃப் தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டார். நீங்க பாருங்க, பழி வாங்குவதில் உலகத்தில் எந்த ஒரு நாடுமே இஸ்ரேலை மிஞ்ச முடியாது, அடிக்க முடியாது, முந்த முடியாது. வரலாற்றை எடுத்து பாருங்க, இஸ்ரேல் எப்படி பொதுவாகவே பழி வாங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, இஸ்ரேலின் ஒரு யூதன் கொல்லப்பட்டால் எதிரியின் 100 பேர் கொல்லப்படுவார்கள் என்பது இஸ்ரேலின் வரலாற்றில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய விஷயம். 1972 ஒரு முக்கியமான கதை சொல்றேன் கேளுங்க. 1972 ஜெர்மனியில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் 11 இஸ்ரேல் வீரர்களை அவர்கள் தங்கியிருந்த அறைக்குள் சென்று இதே இந்த தீவிரவாதிகள் 11 வீரர்களையும் 1972 ஒலிம்பிக்கில் கொன்று விட்டார்கள். அந்த சம்பவத்திற்கு எதிராக மொத்த இஸ்ரேல் நாடுமே கோபமாக கொந்தளித்து எழுந்தது. வெறும் 48 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் ராணுவம் சிரியா, லெபனான் ஆகிய நாடுகளுக்குள் நுழைந்து அந்த 11 வீரர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்த தீவிரவாத குழுவின் ஆயுதங்களை அழித்து பல நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டது. அதோடு விடவில்லை, அப்போது இஸ்ரேலின் பிரதமராக இருந்த கோல்டா மீர் ஒரு பெண் பிரதமர், 75 வயதான ஒரு பிரதமர், இஸ்ரேலின் மொசாட் அமைப்புக்கு ஒரு தந்திரமும் ஒரு கட்டளையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்ச் ஆபரேஷன் செய்ய ஆர்டர் கொடுத்து அனுப்புகிறார். அந்த ஆபரேஷனின் பெயர் தான் விராத் ஆஃப் காட், கடவுளின் கோபம் என்று அர்த்தம். இது இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பால் செய்யப்பட்ட ஒரு ஆபரேஷன். அடுத்த 7 முழுவதுமாக உலகம் முழுக்க அந்த 11 இஸ்ரேலிய வீரர்களை கொண்ட 35 பயங்கரவாதிகளை உலகம் முழுவதுமாக 7 தேடி 35 பயங்கரவாதிகளையும் கொன்றது இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு. சும்மா கொலை செய்யவில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு தீவிரவாதியையும் டார்கெட் செய்யப்பட்ட பிறகு அவனுக்கு ஒரு பொக்கே அனுப்பி அந்த பொக்கேயில் ஒரு கார்டு வைத்து அந்த கார்டில் நாங்கள் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், வி வோன்ட் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு எழுதி முதலில் அந்த பொக்கையை அவனுக்கு அனுப்பிவிட்டு பின்பு அந்த தீவிரவாதி இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவனை பிடித்து 11 குண்டுகளை அந்த பயங்கரவாதியின் உடம்பில் சுட்டு கொலை செய்தார்கள். இப்படி
35 பயங்கரவாதிகளையும் இதே பொக்கை அனுப்பி, இதே கார்டு அனுப்பி, இது மாதிரியாக 11 புல்லட் அவனது உடம்பில் சுட்டு கொலை செய்தார்கள். 35 பேரை. இந்த ஹமாஸ் போலவே அந்த தீவிரவாத குழுவையும் 20 வருடங்கள் இந்த ராத் ஆப் கார்டு ஆபரேஷன் வழியாக மொத்த கூட்டத்தையே அழித்தது. இதுதான் இஸ்ரேலின் பழி வாங்கும் வழி. சின்வர் தலைவராகலாம், அவருடைய டைட்டில் மாறலாம், அதற்காக இஸ்ரேல் டார்கெட்டில் இருந்து தப்பிக்கலாம் என்று அர்த்தம் கிடையாது அப்படின்னு இஸ்ரேல் ஐடிஎஃப் என்று சொல்லியுள்ளது. அது மட்டுமல்ல, சின்வர் ஹமாஸின் தலைவராகியுள்ளார். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஹமாஸ் அடுத்த தலைவரை தயாராக்க வேண்டியதுதான் என்று இஸ்ரேலின் ஐடிஎஃப் சொல்லியுள்ளது. எவ்வளவு பெரிய ஒரு ரிமார்க் தெரியுமா, கமெண்ட் தெரியுமா? அப்படியானால் சின்வர் இருக்கும் இடம் ஐடிஎஃப்க்கு தெரிந்து விட்டது என்று அர்த்தம். சரியான நேரத்திற்காக மட்டும்தான் வெயிட்டிங். சின்வர் காலி என்பது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இஸ்ரேலின் பழிவாங்கும் முறை. நீ என்னமும் பண்ணு, ஆனால் ஒரு யூதனின் உயிரை தொடாது. அதுதான் இஸ்ரேலின் பாலிசி, ரிவெஞ்ச் பாலிசி, அதாவது ஆன்டி டெரர் பாலிசி அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, நீ உலகத்துல எங்க வேணும்னாலும் எது வேணும்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இரு, நாங்க எங்களால முடிந்த அளவுக்கு அதை தடுக்க முயற்சி செய்வோம். அது தீவிரவாத எதிர்ப்பு கொள்கை. ஆனா நீ இஸ்ரேலுக்குள்ள வந்து ஒரு யூதனோட உயிரை நீ எடுத்தா கூட அதுக்கு பதிலாக 100 உயிரை எடுக்க கூட நாங்க தயங்க மாட்டோம் அப்படிங்கறது தான் அவனுடைய ஆன்டி டெரர் பாலிசியே. அதனாலதான் 1400 பேரை ஒரே நாள்ல நீ கொலை செஞ்சதுக்காக, நீ 10 பேரை கொன்னா அவன் 100 பேரை கொல்லுவான், நீ 100 பேரை கொன்னா அவன் 1000 பேரை கொல்லுவான், நீ 1000 பேரை கொன்னா அவன் 10,000 பேரை கொல்லுவான். அந்த கணக்குல தான் இப்ப காசா முழுவதுமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கமாண்டராக போட்டு போட்டு தள்ளுறான். ஒரு அமைப்பின் மொத்த அமைப்பின் தலைவரையே போட்டு தள்ளிட்டான். அடுத்தவன் தலைவர் வந்திருக்கிறான், இவன் என்ன சொல்றான், நீ தலைவர் ஆயிருக்கிறியா, நீ உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்களா, ஹமாஸ் கூட்டத்தையே பார்த்து சொல்றான், நீ அடுத்த தலைவனுக்கு தயாராகு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு குறி வச்சாச்சுன்னு அர்த்தம். டைமிங் பார்த்து காத்திருக்காங்க. எப்பவோ கொண்டு இருக்கலாம், கொண்டனும்னா இப்பவும் கொள்ளலாம். ஆனா உலக அளவுல எவ்வளவோ ஈவெண்ட்ஸ் நடக்கு, அது குறிப்பான ஒரு ஈவெண்ட்ஸ் வரும்போது அவன் அடிக்கணும். அதுக்காக தான் வெயிட்டிங். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சோ இஸ்ரேலின் பழிவாங்கும் முறை என்பது இதுதான். ஈரானும் தாக்காது, ஹெஸ்பல்லாவும் தாக்காது. ஏன்னா தாக்குனா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது உலகம் முழுவதுமாக உள்ள ஹெஸ்பல்லாவும் சரி, ஹமாஸும் சரி, ஈரானியன்ஸும் சரி, எல்லாருக்குமே தெரியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது அமெரிக்காவுக்கும் தெரியும். அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இருந்தால் கூட இஸ்ரேல் எப்படி தாக்கும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். அமெரிக்காவுக்கு தெரியாதா? சரியா, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இஸ்ரேலின் இந்த பழிவாங்கும் தன்மை சரியா தவறா, நீ தவறு செய்யறதுனாலதான் அவன் செய்யறான் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். As I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.